மறைந்த ராணி எலிசபெத் பற்றி பலரும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து இருக்க வாய்ப்பில்லை நாட்டின் ராணியாக இருந்து கொண்டு அவர் தினமும் ஒரு ஹேண்ட் பேக் வைத்து இருப்பது எதற்கு என்ற கேள்வி எழக்கூடும் இதில் தான் ரகசியமே அடங்கி இருக்கிறது பொதுவாக நாட்டின் தலைவராக இருக்கும் பொழுது மற்ற நாடுகளில் இருந்து பரிசு பொருட்கள் கிடைப்பது வாடிக்கைதான் இதுபோன்றுதான் தான் ராணி எலிசபத்துக்கும் குதிரைகள் பசுக்கள் யானைகள் கங்காரு வாத்து முதலைகள் உட்பட பரிசாக கிடைத்துள்ளது இவற்றை அடிக்கடி லண்டன் மிருக கண்காட்சி சாலைக்கு பரிசாக கொடுத்துள்ளார் இவர் எதற்காக சிறிய ஒன்று பேக் எப்பொழுதும் கையில் தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் பலருக்கும் வந்திருக்கும் இவர் கைத்தட்டினால் ஓடி வருவதற்கு பல வேலையாட்கள் உள்ளனர் பணம் கொடுப்பதற்கு சிறப்பு அலுவலகர் இருப்பர் எதற்கு ஹேண்ட் பேக் என்றெல்லாம் என்ன தோன்றும் இந்த ஹேண்ட்பேக் மூலம் தனது பணியாட்களுக்கு சமிக்ஞை கொடுப்பாராம் அவருக்கு தேவையான முக்கியமான சில பொருட்களையும் வைத்திருப்பாராம் ராணி எலிசபெத் தனது பேக்கை மேசையில் வைத்தால் ஐந்து நிமிடங்களில் ஏற விரும்புகிறாள் என்று அர்த்தமாம் அவர் தனது பேக்கை தரையில் வைத்தால் நடைபெறும் உரையாடலை ரசிக்கவில்லை என்று அர்த்தமாம் மேலும் அவரை உடனே அந்த இடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று அர்த்தமாம் பிரிட்டன் ராஜ பரம்பரையில் முதல் பெண்மணியாக ராணி இராணுவத்தில் ராணுவத்தில் முழுநேர பணியாளராக சேர்ந்து பணியாற்றினார் இவரை அடுத்து இளவரசர் ஹாரி பணியாற்றினார் ராணி எலிசபத்துக்கு நாய்கள் என்றாலே கொள்ளை பிரியமாம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் சொந்தமாக வளர்த்துள்ளார் அவரே மெனக்கெட்டு அவற்றுக்கு தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வாராம் மேலும் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசக்கூடியவர் ராணி இரண்டாம் எலிசபெத் எப்பொழுதெல்லாம் பிரான்ஸ் செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பிரெஞ்சு மொழியில் பேசி அங்கிருக்கும் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார்